மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா, ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தான்டா உண்மையான விவசாயி. கவுண்டம்பாளையம் படத்துல வந்த இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் தான் நம்ம நடிகர் ரஞ்சித். இனிமே இப்படி பண்றது எவன்டா, அவனுக்கு நான் எமன்டா அப்படின்னு அருவாளை தூக்கிட்டு கவுண்டம்பாளையம் படத்துல எல்லாரையும் மிரட்டி இருந்தாரு. இப்போ இப்படி எல்லாராலையும் செம்மையா கலாய்க்கப்படுற இவரு ஒரு காலத்துல சினிமாவில நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்தவர் தான். 1974 நவம்பர் 15 பிறந்தவர் தான் இந்த ரஞ்சித். கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் என்னாலையும் முடியும், நானும் நடிகராவேன்னு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாரு. நடிச்சா ஹீரோ தான் சார் அப்படின்னு சினிமால வாய்ப்பு தேடினேன். இவருக்கு பொன் விலங்கு படத்துல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துல ஹீரோவா நடிச்சு 1993 தமிழ் சினிமாவில காலடி எடுத்து வச்சாரு. இந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல பல படங்கள்லயும் மலையாளத்துல சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு ரஞ்சித். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் ஹீரோவா நடிச்சுட்டு இருந்தாலும் நாள் போக போக செகண்ட் ஹீரோ கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இவரு நடிச்ச படம் தான் மைனர் மாப்பிளை, பாரதி கண்ணம்மா, மறுமலர்ச்சி எல்லாம். மறுமலர்ச்சி திரைப்படத்துல நடிகர் மம்மூட்டிக்கு வில்லனா நடிச்சு ஸ்டேட் அவார்டுகளையும் வாங்கியிருக்காரு ரஞ்சித். ஹீரோ வாய்ப்பு தான் கிடைக்கல, இப்போ செகண்ட் ஹீரோவா கிடைச்ச வாய்ப்பையும் பயன்படுத்துவோன்னு அதுலயும் நல்ல படங்கள் கொடுத்து கலக்குனாரு. இப்படி டாப்ல இருந்த இவரு ஒரே ஒரு படத்தை தயாரிச்சு இயக்கி நடிச்சு கீழே வந்துட்டாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பீஷ்மர்னு படத்தை இயக்கி தயாரிச்சு அந்த படம் செம்ம ஃபிளாப்பா இவருக்கு கொடுத்துட்டு இதனால பெரும் நஷ்டத்துக்கு ஆளான ரஞ்சித் செம்மைய டவுனுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் செந்தூர பூவே சீரியல்ல நாயகனா நடிச்சு சின்னத்திரையிலும் என்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம் இப்போ பாக்கியாவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வர்ற பழனிசாமின்ற கேரக்டர் மாதிரி வர்றாரு ரஞ்சித். இவரோட பர்சனல் வாழ்க்கை எல்லாருக்குமே கூடுமான வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இவருடைய மனைவி தான் பிரியா ராமன் கருத்து வேறுபாடாளா 2014 பிரிஞ்சிட்டாங்க. இவங்க பிரிவுக்கு காரணம் ரஞ்சித்துக்கு நடிகை ராகசுதா அப்படின்றவங்களோட தொடர்பு இருந்ததாலன்னு சொல்லப்பட்டுச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா முதல் மனைவியை பிரிஞ்ச ரஞ்சிதே அதே வருஷத்துல நடிகை ராகசுதாவை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி அமையல. ராகசுதாவையும் விட்டு பிரிஞ்சு போன ரஞ்சித் இப்ப முதல் மனைவி பிரியா ராமன் உடன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றாரு. அண்மையில இவர் இயக்கி நடிச்ச கவுண்டம் பாளையம் படம் பெரும் விமர்சனத்துக்கும் கேலிக்கு ஆளாகி இருந்தது. சினிமாவில மட்டுமல்ல அரசியலையும் ஒரு கலக்கு கலக்கி இருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட மாநில துணை தலைவரா பொறுப்பு வகிச்சு மக்கள் பணியையும் செஞ்சாரு ரஞ்சித். வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்களை கடந்து வந்திருக்கிற ரஞ்சித் பிக் பாஸையும் ஒரு கை பார்த்துருவோன்னு இப்ப 8வது சீசன்ல களம் இறங்கியிருக்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடலாம்.